வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருளாசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் இயன்னுள் சூக்குமமாக எழுந்தருளி. 3/11/2021 புதன்கிழமை இன்றைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். புண்ணியம் என்பது செய்யத்தகுந்த செயல் என்றும் பாவம் என்பது செய்யத்தகாத செயல் என்றும் பொருள்படும். சாமிஜியினுடைய கவிதை வரிகள். எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமெலா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைவித்து கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம். அதற்கு முரணானவை எல்லாம் புத்திமிக்கவர் பாவம் என விளங்கிக் கொள்வார் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிக்கு செல்லும்போது பெட்டி கடைகளில் சொர்க்கம் நரகம் என்று ரெண்டு போட்டிருப்பாங்க. பாவம் செய்பவர்களெல்லாம் அந்த நரகத்திற்கு போவாங்க, அங்கே துன்பத்தை அனுபவிப்பாங்க என்று பலவிதமான மனிதர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு படங்களை போட்டு வச்சாங்க. சொர்க்கம் என்பது புண்ணிய செயல் செய்பவர்களுக்கெல்லாம் சொர்க்கம், அங்கே அவங்க இந்த இறப்புக்கு பின்னாடி மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற அந்த ஒரு காட்சியை போட்டு சிறு பிராயத்தில் குழந்தைகளுக்கு அந்த ஒரு கருக்குங்கிற எந்த விதமான ஒரு தவறும் செய்யக்கூடாது, அவங்க எண்ணம் சொல் செயலால் அவங்க வந்து நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயல் செய்யணுங்கிற அந்த ஒரு பயத்தை உருவாக்கி வச்சாங்க. காலத்தால் விஞ்ஞானம் வளர்ச்சி அடையும் போது அந்த எண்ணங்கள் எல்லாமே அந்த குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி பெற்றதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த ஒரு பயம் போயிடுச்சு. பொதுவாக நாம் வினைப்பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய 6 அடுக்குகளில் இந்த வினைப்பயன் பதிந்திருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்முடைய புலன்களில் இருக்கக்கூடிய பதிவு விரிவு சுருக்க பதிவு புரிந்து கொண்டாவே நமக்கு தெரியும். புலன்களில் இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் வழியாக உள்ள செல்களில் விரிவு சுருக்க பதிவாக, மூளையில் எண்ண பதிவாக, ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாக, உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவாக, கருமையத்தில் தரப்பதிவாக, வான்காந்தத்தில் சமுதாய பதிவாக, இந்த 6 அடுக்குகளில் நம்முடைய அந்த பிறவியினுடைய சஞ்சித பிரார்த்த பதிவுகள் அனைத்தும் பதிந்திருக்கிறது. நாம் பெற்று வந்த இந்த பிறவி நம்மிடம் இருக்கக்கூடிய வினைப்பதிவை போக்கிக் கொள்வதற்கான ஒரு பிறவி, மனித பிறப்பு. அப்போ இந்த மனித பிறப்பில் நாம் பிறந்ததனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் எண்ணம் சொல் செயலில் புண்ணிய செயல்கள் மட்டுமே செய்து நாம் வாழணும். அப்போ அந்த புண்ணிய செயல்கள் நாம் செய்ய 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 நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கலங்க பதிவுகள், சாமி சொல்லுவாங்க இறைவன் பிளஸ் ஆணவம் கர்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறோம். மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் ஆகி இறைவனாக நாம் மாற முடியும். கொண்டு வந்த அந்த வினை அனைத்தையும் நாம் போக்கிக் கொள்வதற்கு எளிமையான ஒரு வழி, நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் ஒரு புண்ணிய செயல்களை நாம் செய்து வந்தாலே போதுமானது. நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டு நாம் எப்பவுமே வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு எண்ணம் ஆராய்தல் ஆசை சிரமத்தில் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் என்ற இந்த நாளையும் பயன்படுத்தி அவ்வப்போது வரக்கூடிய அந்த எண்ணங்களை நாம் தூய்மை செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டே வந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அப்போ ஒவ்வொரு கணப்பொழுதும் நான் யார் என்ற அந்த உணர்வோடு நம்ம வாழும்போது அன்பும் கருணையும் நமக்குள்ளே ஊற்றெடுக்கும். எந்த ஒரு பாவ செயல்லையும் நம்முடைய எண்ணம் போகவே போகாது. அப்படியே அதை மீறி நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுனா கூட கனப்பொழுதில் நாம் தற்சோதனையின் மூலமாக அந்த எண்ணத்தை நாம் நீக்கி கொண்டு வாழ முடியும். அப்போ நாம் அந்த இறைநிலை இணைப்பான 1-3 பிரிக்குவன்சின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்தவெளி இணைப்பிலே இருந்து வாழ்வது தான் நமக்கு புண்ணிய செயலுக்கு நமக்கு
அந்த அன்பும் கருணையும் ஊற்றெடுக்க நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்ற சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.